ஸோ வெல்கம் பேக் டு தி வீடியோ. இப்போ என்ன பார்க்க போகலாம், August 16th, 1947 அப்படின்ற படத்தோட டீசர் தான் பார்க்க போகிறோம். கௌதம் கார்த்திக் நடிச்சிருக்காரு, ஐஆர் முருகதாஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ வாங்க பார்ப்போம் டீசர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. என்ன ஒரு பீரியாடிக் படம் அப்படின்னு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் லுக்லாம் பார்க்கும்போது, பட் என்ன மாதிரி கண்டென்ட்டு, என்ன மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் படமா, இல்லை ஃபேண்டஸியா, இல்லை ஃபிக்ஷனலாக, என்னன்னு தெரில. ஸோ வாங்க பார்ப்போம். ஸோ 3, 2, 1, கோ. இந்த வருடத்துக்குள் சுதந்திரம் கிடைப்பது உறுதி. மகாத்மா காந்தியின் நடவடிக்கை வெள்ளையர்களுக்கு அச்சத்தை தருகிறது. டேட்டை பார்த்தானே, யோசிச்சேன் டைட்டில் டேட்டா பார்த்து. காந்தி வடநாட்டால இல்ல, அவர் கோதுமை கிதுவன் தின்னுட்டு நல்ல 6 அடியில கல்லு கணக்கா இருப்பாப்லே நினைக்கேன். அவர் அடி ஒண்ணும் கருங்கல்ல இடி விழுந்த மாதிரி சும்மா நங்கு நங்குன்னு விழுமுன்னு நினைக்கேன். அதுதான் வெள்ளக்காரன் பயப்படுதானுவ. ஏய் நைஸ் கலர்ஸ் நல்லா இருக்கு. அந்த ஆரஞ்சே ரெட்டி அவங்க கலர் கிரேட் பண்ண விடுது, நல்லா இருக்கு. ஆக்சுவலா வேற லெவல். பொறுத்து பொறுத்து, நாம எல்லாம் செத்த பிறகு தான் சுதந்திரம் கிடைக்கும் போல. குத்த தைரியம் இல்லாத கத்தி வச்சிருக்கிற மாதிரி பயந்துட்டே இருக்கிற உங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சா மட்டும் என்னடா ஆக போகுது? வேற மாதிரி இருக்காரு மட்டும் விதைச்சது. சப் இம்ப்ரெசிவான ட்ரெய்லர் ஆச்சுலா. ஆனால் இருந்தாலும் எனக்கு 10 அடின்ற மாதிரி தான் இருக்குது. லைக் என்னென்னா, இன்னும் கண்டென்ட் 10 டீசரில், இன்னும் கொஞ்சம் நிறைய காமிச்சிருக்கலாமா அப்படின்னு தோணுது. லைக் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்குற மாதிரி இன்னும் கொஞ்சம் காமிச்சிருக்கலாம். பட் ஸ்டில் ஒரு நல்ல இம்ப்ரெசிவான டீசர் தான். பட் எனக்கு இன்னும் 10 இன்னும் கொஞ்சம் மேபி டீசர் தான் ட்ரெய்லர் வரட்டும், அப்போ நம்ம நிறைய பேசலாம். பட் மியூசிக் யார் பாஸ், ஷான் ரோல்டன், தலை மேடம் வேறு லெவல், செம்ம பிஜிஎம் உண்மையிலே. ஓகே, எனக்கு அது தெரியாது. ஸோ அவர் இருந்தாலே கண்டென்ட் செம்மையாக இருக்கும் படத்தில். ஸோ தெரிஞ்சது படம் செம்மையாக செய்ய நேரம் இந்த சரி ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஸோ கண்டிப்பாக கண்டென்ட் உள்ள ஒரு படமாக தான் இருக்கும். அண்ட் கௌதம் கார்த்திக் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறேன். இது வந்து ஒரு ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் படமாக தான் என் கண்ணுக்கு தெரியுது. இது ஒரு கௌதம் கார்த்திக் படமாக என் கண்ணுக்கு சத்தியமாக டீசர் பார்த்ததுக்கப்புறம் கூட தெரில. இது வந்து அவர் ஒரு கேரக்டராக ப்ளே பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அது வந்து நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. அது இது வந்து ஒரு எனக்கு என்னென்னா, இந்த டேட்டை பார்த்தோன்னே டவுட்டாக இருந்துச்சு. ஓகே, ஒரு ஹிஸ்டாரிக்கல் படமோ? ஏன்னா August 15, 1947 இண்டிபெண்டன்ஸ் டே, August 16 போட்டிருக்காங்க. ஸோ என்ன மிஸ் பண்ணி கதை பண்ண போகிறாங்க அப்படின்னு யோசித்தேன். பட் இது ஸ்டில் அந்த ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் கதை அதோடு சேர்த்து வச்சு தான் இருக்குது. ஸோ என்ன மாதிரி கண்டென்ட் உள்ளே நுழைக்க போகிறாங்க, எதை பேஸ் பண்ணி மொத்த கதையை நாட் பண்ணியிருக்காங்கன்னு தெரில. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த படம் எப்படி இருக்கும் போகுதுன்னு சொல்லிட்டு. ட்ரெய்லர் வந்தாலும் நம்ம கண்டிப்பாக நிறைய பேசுவோம். ஸோ இந்த வீடியோவில் தான் கேஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.